ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன் ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன் ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீ பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர் பிழைக்கச் செய்தி என்னை ஏற்றுக்கொண்டீர் பிழைக்கச் செய்தி என்னை ஏற்றுக்கொண்டீர் ஆராதனை உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லையப்பா உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லையப்பா உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே உமது காருண்யம் உயரத்திலே நிறுத்தியதே உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே என்னை உயரத்திலே நிறுத்தியதே
ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா துதி பலிய செலுத்த வந்தோம் இயேசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா துதி பலிய செலுத்த வந்தோம் இயேசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா நீர் உயர்ந்தவர் நீர் வல்லவர் நீர் உயர்ந்தவர் நீர் வல்லவர் இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா பலிய செலுத்த வந்தோம் இயேசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா துதி பலிய செலுத்த வந்தோம் இயேசையா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா Thank you.
நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையில பங்கு கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ள நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கடந்த 9 மாதங்களும் அவர் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சுவாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ பேர் மாண்டு போன பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிற தயவுக்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தப் போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பாடும் பாடல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் பாட நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒரு ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, நீ வாக்குரைத்தவர், வாக்குமாறாத தேவனா இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கிருபையை கொண்டு நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிற தேவனாய் தந்தை
ப்ராப்ளம் வந்துட்டு 12 வருஷமா நான் இந்த வியாதினால நான் தவிச்சுட்டு இருக்கேன். 10 வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு எந்த சுகமும் இல்லாதனால இப்போ 2 வருஷமா நான் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி வந்துட்டு எனக்கு வயிற்று திருப்பி கட்டி வந்ததுனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் வந்து கண்ணீரோடு இந்த சபைக்குள்ள நான் வந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்துட்டு என்னோடய பாஸ்டர் ராஜாயாவும் சேகராயாவும் எனக்கு வந்துட்டு ஒரு உமஸ் கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கடவுள் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுருக்காங்கன்னு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் உங்களை அழித்த தேவன் உண்மையுள்ள தேவன் சொன்னாங்க. அதே போல் என் தேவாதி தேவன் என்னை இம்மட்டும் காத்து இனியும் காத்துக்காக குடான கோடி ஸ்தோத்திரம். நான் இந்த 2 வருஷமாக வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டேன். இந்த தமிழ்நாடில் இருக்கிற எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போயிட்டு வந்தேன். லைக் சென்னையில் போயிட்டு வந்தேன். அவங்களும் என்னால் முடியாதுன்னு நாங்கள் காசு கட்டணும் சொன்னாங்க. பெங்களூரில் எனக்கு 13,000 கட்ட சொன்னாங்க. அதே போல் வந்துட்டு ஒட்டச்சத்திரத்தில் வந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்லையும் எனக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. சென்னை ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட வந்து ரொம்ப அழுந்து நான் கேட்டேன், எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, என்னால் காசு கட்டி என்னால் பார்க்க முடியாது, என் தனிமையை நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கிறோம் அன்ட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு பாண்டிச்சேரி போகும் உங்களால் முடியுமான்னு சொன்னாங்க. எனக்கு சொன்னால் எங்கள் பாண்டிச்சேரி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும், மேப்பில் தான் நான் பார்த்துருக்குறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு ரூட்டு சொன்னிங்கன்னா நான் போய் ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு போகிறதுக்கு முன்னால் நான் சபையில் எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லிவிட்டு நான் பயத்தோடு நான் இங்கேருந்து போனேன். ஆனால் என் தேவாதி தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியாகவே என்னை நிற்க வச்சுருக்கிறாரு. அங்கே கூட டாக்டர் வந்துட்டு எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு பார்த்துட்டாங்க. கடைசியில் வந்துட்டு எனக்கு இந்த போன மாதத்தில் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இந்த 3 மந்த்ஸ் இந்த கொரோனா பீரியட்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, உங்களை வந்துட்டு இதுக்கு மேலே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்ட்டு சொல்ல நிலவில் நான் வந்துட்டேன். என் தேவாதி தேவன் வந்துட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு சுத்தம் இருந்தால் என்னை சுத்தமாகும், நான் வந்துட்டு உங்களுக்கு உயிருள்ள சாட்சியாக தான் நான் நிற்கணும், நான் எல்லாருக்கும் சாட்சியாக தான் நிற்கணும் அப்படின்ட்டு நான் கண்ணீரோடு நான் அது ஜெபித்தேன். அப்போ கூட எனக்கு எங்கள் பாஸ்டர்ஸு எங்கள் சபகாரம் எல்லாரும் எனக்காக ஜெபித்தாங்க, எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆனாலும் என் தேவாதி தேவன் என் முன்னே செஞ்சுட்டு என்னோட வாழ்க்கையை வந்துட்டு ஒரு தீர்மானத்துக்கு போன மாதம் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு கவலையோட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா டாக்டர் என்னன்னா டக சட்டுனா என்னை ஃபுல் பிளட்டு என் பாடியில் இருக்கிற அத்தனை பிளட்டை சேஞ்ச் பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் தேவாதி தேவன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு 1 மாதம் நான் வந்துட்டு லைக் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நான் தங்கி என்னோடய சூழ்நிலை வந்துட்டு நான் தங்க முடியாதுன்னு 1 மாதம் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலேருந்து எல்லாம் பிளட்டு சேஞ்ச் பண்ணுவோம், அப்போ ஐசியூவில் தான் உங்களை வைக்கணும், அதுக்கப்புறம் 2 வருஷம் கூட யாருனா ஒருத்தர் இருந்து உங்களை வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு யாரும் என்னை பார்த்துக்கிறவங்க இல்லை, எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் தெய்வன், நீங்கள் என்ன சுத்தமாக்குங்க, உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நான் விசுவாசத்தோடு நான் போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு அப்பா அம்மா அண்ணா தங்க தம்பி யாருன்னா உங்களுக்கு சொந்தத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு பெட்டு சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைன்னா அது பண்ண முடியாது, அப்படி நாங்கள் பண்ணுங்க வேறு எங்களை தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்குன்னு யாரும் இல்லை, நீங்கள் தான் கர்த்தாரேன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன், என்னால் முடியாது. போன மாதம் நான் போகும்போது டாக்டர் ஒரே வார்த்தை எனக்கு சொன்னாங்க,
பிளட் சேஞ்ச் பண்ண முடியாது எனக்கா இப்ப வந்து கொரோனா பீரியட்ஸ் இருக்கறனால உங்களுக்கு சுத்தமா வந்துட்டு இந்த பிளட் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுனாக்கா வேற ப்ராப்ளம் உங்களுக்கு அது ஃபேஸ் ஆகும் முடியாதுன்னு பிஎம் ஃபண்டுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு கடைசி இது வாய்ப்பு அவ்வளவுதான் இந்த கடைசி வாய்ப்புல வந்துட்டு உங்களுக்காக நாங்க வந்துட்டு இது பொறு ஒருந்த நாங்க பண்ண முடியும் அது என்னன்னு சொன்னா இந்த பிஎம் ஃபண்ட்ல வர அமௌண்ட்டை வச்சு நாங்க பார்க்கலாம் அதுல உங்களுக்கு இந்த லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது இது ஒருனா உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்னோட பாடிக்கு வந்துட்டு செட் ஆயிடுது இல்ல நாலாவது ஸ்டேஜில் நான் நிக்கிற நேரத்துல என் தேவாதி தேவன் இப்போ வந்துட்டு எனக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாக்கா என்னைய வந்துட்டு இந்த மாசம் வந்துட்டு என்னை வர சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே எனக்கு நேற்றமா கடவுள் என்னை செஞ்சு கொடுத்ததுக்காக கொடான போலீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு எனக்கு வந்துட்டு டெல்லிக்கு வந்துட்டு எனக்கு அதே டைம்ல எனக்கு வந்துட்டு நேற்றையான நேரத்துல கடவுள் வந்துட்டு எனக்கு அந்த பண உதவி செய்ததுக்காக கொடான போலீஸ் தோத்துறோம் அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கூட இது வந்துட்டு இந்த டெல்லி போன ரிப்போர்ட் அதே டைம்ல எனக்கு வந்துட்டு நேற்றையான நேரத்துல கடவுள் வந்துட்டு எனக்கு அந்த பண உதவி செய்ததுக்காக கொடான போலீஸ் தோத்துறோம் அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கூட இது வந்துட்டு இந்த டெல்லி போன ரிப்போர்ட் வந்துட்டு பிசிஆர்எல் டெஸ்ட்டுன்னு கூட சேர்ந்தாங்க அந்த டெஸ்ட் எனக்கு அந்த பண உதவி செய்ததுக்காக கொடான போலீஸ் தோத்துறோம் அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கூட இது வந்துட்டு இந்த டெல்லி போன ரிப்போர்ட் வந்துட்டு பிசிஆர்எல் டெஸ்ட்டுன்னு கூட சேர்ந்தாங்க அந்த டெஸ்ட்ல கூட எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ இனிமா டெஸ்ட்ல நீ கண்டிப்பாக இதை பண்ணணும்னு சொன்னாங்க இது வந்து 7500 ரூபாய் கட்டணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது என்னால் முடியவே முடியாது ஆனால் என் தேவன் உமக்கு சித்தமே தான் அதை நீங்கள் பண்ணுவோன்னு இந்த 3 மாசமா அதே பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்ல தவிச்சேன் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் தவிச்ச ஒரு நாள் சாப்பிடுக்காக நாங்கள் தவிச்சிருக்கிற நாள் உண்டு ஆனாலும் என் தேவாதி தேவன் அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த கண்ணீரோடு இருந்தேன் ஆனால் ஒரு அந்த ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்டர் மூலியமா அவங்க வந்துட்டு நாங்கள் அந்த ஒரு ஹிந்து ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட அவங்கள்ட்ட நான் கேட்டேன் அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குவாங்க ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குவாங்க நாங்கள் இடத்துல ஒரு அந்த இடத்துல போய் நான் கேட்கும் போது அந்த ட்ரஸ்ட்டுக்கிட்ட அவங்கள்ட்ட போய் கேட்டேன் பிசப்பா எனக்கு தெரியல நான் எனக்கு மனசுல வந்துட்டு இவங்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணுது நான் போய் கேட்கறேன் உங்களுக்கு சித்தமா தான் அது எனக்கு எனக்கு வாய்ப்பு செய்வப்பான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போ அவங்க இடத்துல நான் போய் கேட்டேன் எனக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது எனக்கு யாரும் இல்லை இந்த மாதிரி எனக்கு 7500 ரூபாய் இனிமா டெஸ்ட் கட்ட சொல்றாங்க என்கிட்ட என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல டேரக்டர் நான் கேட்கும்போது உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் என்னால் பண்ண முடியுமான்னு கேட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த பிரதர் வந்துட்டு சரிங்கோ நாங்கள் பார்க்குறோன்ட்டு சொல்லி நம்பிட்டாங்க என்னைக்கு லாஸ்ட் டேட்டு சொன்னாங்க நான் சொன்னது எங்கள் கரும காத்தால எனக்கு இருக்கிறது லாஸ்ட் டேட்டு 12 மணிக்கு கூட நான் அதுக்கு அமௌண்ட்டை கட்டணும்னு சொன்னேன் அந்த நேரத்தில் கடவுள் வந்துட்டு எனக்கு அந்த பிரதர் வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்றது என்னை ரிப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கிறேன் சொல்லும்போது அப்போ வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு சடனாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அது ஜிக்மான் ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்கிற அந்த பிரதர் கிட்ட நம்பர் கொடுத்தாங்க அவங்க வந்துட்டு என்னை வந்துட்டு கூப்பிட்டு போய் அப்போ வந்துட்டு அந்த இனிமா டெஸ்ட் மேடம் கிட்டே கூப்பிட்டு போயிட்டு அப்போ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு நாங்கள் இருந்து அமௌண்ட் நாங்கள் செலவு பண்ணுறோமோ என்னோட அப்போ நான் சொன்னேன் அந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் சார் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க நாங்களே போய் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்கள் ஜிக்மர் வேலையிலேருந்து நாங்கள் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணாங்க அப்போ அங்கே போய் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஆக்சுவலி எனக்கு என்ன என்ன போல வந்துட்டு எத்தனை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த 7500 ரூபாய் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துட்டு இது வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிரதர் சொல்லும் போதும் எனக்கு வந்துட்டு அப்போ ஒரு தோணுச்சு என் தேவாதி தேவன் நீர் எனக்கு உயிர் உள்ள நாட்களெல்லாம் நான் உங்களுக்கு பணி செய்கிறேன் எனக்கு இந்த உயிர் பிச்சு கொடுங்கப்பா என்னை வந்துட்டு டாக்டருங்க கூட கை விட்டுட்டாங்க எல்லாருமே என்னை கை விட்டாங்க ஆனாலும் என் தேவாதி நீர் என்னோட இருந்துட்டு நீர் எனக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லி இதை இந்த வீடியோ மூலியமாய் நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வரணும் அவங்க வந்துட்டு என்ன போல கேன்சரில் தவித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இது ஒரு சாட்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னைக்கும் எதுக்கும் நம்ம கதறக்கூடாது எனக்கு எனக்கு வந்துட்டு சுத்தம் செய்கிற என் தேவாதி தேவன் உங்களையும் ஒரு வழி நடத்துவார் என்று அந்த விசுவாசத்தோடு நான் வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்டேன் அப்பா எனக்கு எனக்கு தயவாக எனக்கு ஒரு உயிர் பிச்சு எனக்கு கொடுங்கப்பா
நான் வந்துட்டு உங்களுக்கு உயிர் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நான் படிய செய்யறேன். எனக்கு வந்துட்டு பொண்ணோ பொருளோ எனக்கு தேவையில்லை, எனக்கு உயிர் கொடுங்கப்பா, நான் வந்துட்டு உங்களோட பணியை செய்யணும்னு நான் என்னோட மாஞ்சைய வந்துட்டு கர்த்தர் இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன். அதே போல எனக்காக ஜெபிச்ச அத்தனை பாஸ்டர்களும், நம்ம வெள்ள கோயில் இருக்கிற பாஸ்டர் ஆகட்டும், பெங்களூர்ல இருக்கிற பாஸ்டர்களும் ஆகட்டும், லைக் ஈரோடுல இருக்கிற பாஸ்டர் ஆகட்டும், பாண்டிச்சேரியில இருக்கிற பாஸ்டர், அத்தனை பேர் எனக்காக மன்றாடுகிற நாட்கள் எத்தனையோ நாட்கள். ஆனாலும் என் தேவாதி தேவனே, ஒரு ஜெபத்தாவது நீங்க கேட்கவீங்க நான் விசுவாசிந்தேன். அந்த அதே போல வந்துட்டு இந்த இந்த நாட்களில் என்னைய வந்துட்டு உயிருள்ள சாட்சியாக என்னை நிக்க வச்சிருக்காங்க. கொடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல தயவாக இந்த சாட்சியை வந்துட்டு நீங்க வந்துட்டு யார் யார் பாக்குறீங்களோ உங்க மனதுல வந்துட்டு என்னைக்கும் கதறாதீங்கோ, என்னைக்கும் வந்துட்டு கர்த்தர் என்னோட இருக்கிறாரு விசுவாசத்தோடு இருங்கோ. ஏன்னாக்கா என் நம்மள படுத்த தேவன் உயிருள்ள தேவன். அதே போல எங்களை வந்துட்டு இம்மட்டும் காத்தவர் இனியும் காக்குவர். எங்களை வழி நடத்துற ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவாதி தேவன் எனக்கு பலத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்துறது கிறிஸ்துவனால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன அந்த வார்த்தையை போல என்னை ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்தினே இருக்கிறாரு. அதே போல என்னால நடக்க கூட முடியாத சூழ்நிலை போன மாதத்துல ஆயிடுச்சு. ஆனாலும் என் தேவன் நான் நினைச்சேன், நான் இது கூட முடிச்சுட்டேன், என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்குதான் இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையோ, இதுக்கு மேல நான் நிக்க மாட்டேன், ஒரு கலக்கத்தோட நான் நின்னேன். ஆனா என் தேவாதி தேவன் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அப்பா நீர் என்ன வழி நடத்தும், நீர் என்னோடு இருக்கும், நீர் என்ன கை கொடுத்து நீ நடத்துப்பா, நான் உங்களுக்காக நான் பணியை செய்வேன் என்று சொல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொன்ன ஒரே வார்த்தை, கிறிஸ்துவனால் எல்லாம் முடியும், என் தேவாதி தேவன் என்னை இம்மட்டும் காத்துவர், இனியும் காக்கிற எவ்வளவு சூழ்நிலையிலும், என்னிடத்துல பணம் இல்லாத நேரத்திலும், என்னிடத்துல சாப்பாடு இல்லாத நேரத்திலையும் என் தேவாதி தேவன் என்னை போஷித்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றேன். எனக்கு என்னை கைவிட்ட தேவாதி தேவன் என நான் விசாரி நினைச்சேன். ஆனா என் தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த ஒரே வாக்கு, நீ தண்ணியில நடந்தாலும் நீர் அப்படி நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் சொன்னாரு. அதே போல என்னோட அவர் இருந்து என்னை செய்த ஒவ்வொரு காரியமும் அவருக்கு நான் எத்தனை ஜென்மம்னாலும் எத்தனை நேரத்துல நான் எவ்வளவு முனகால் இட்டு நான் ஜெபிச்சாலும் அது இரடாதது. அதே போல என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால் எல்லாம் முடியும் என்று சொன்ன நேரத்துல தயவாக இந்த வீடியோ பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் என்னன்னாக்கா, என் தேவாதி என்னை சுத்தப்படுத்த என் தேவாதி உங்களையும் சுத்தப்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார், உங்களையும் வழி நடத்துவார், கலங்காதீர்கள், திகையாது, நான் உன்னோடு இருக்கிற வாக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணி கொடுத்தது இல்ல, இது உலகம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதே போல விசுவாசத்துல இருக்கிறவன் பலப்படுத்துமான என்று சொன்னார். அதே போல விசுவாசத்தோடு இருக்கும் போது நம்மளை பலப்படுத்துற தேவன் நம்மளை இன்னும் பலப்படுத்துவார். தயவாக இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த கேன்சருக்காக தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், சிறு சிறு பிள்ளைங்கள பெரியோர் வரையும் எத்தனை குழந்தைகள் அந்நியாயத்துல அந்த கேன்சர்னால தவித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்களுக்கு மரண வேதனையோடு இருக்கிறார். ஆனாலும் என் தேவாதி தேவன் அவங்களுக்கு பக்கத்துல இருந்து அவங்களை செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நாம வந்துட்டு அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், அதுக்காக நம்ம எல்லாம் ஒரு மனத்தோடு நம்ம ஜெபிக்கும் போதும் என் தேவாதி தேவன் எல்லா காரியங்களை செய்வாரு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பாஸ்டர் தயவாக நீங்க வந்துட்டு இந்த கேன்சர் வியாதிக்காக பாரத்தோடு ஜெபியுங்க. என்னோட செல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இந்த மாசம் வந்துட்டு என்னோட செல்ஸ் வந்துட்டு 100,000 மேல ரேஸ் ஆகுது. ஆனா அடுத்த மாசத்துல வந்துட்டு அதே செல்ஸ் வந்துட்டு எனக்கு 1,50,000 மேல போது. ஒரே அதே நெக்ஸ்ட் மந்த்ல நாங்க செக் பண்ணும்போது அது வந்து 50,000-70,000 குள்ள வருது. என்னோட வேரியேஷன் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கிறனால டாக்டர்களும் அதிசயமா பாக்குறாங்க, இது என்னதுக்காக இப்படி ஆகுது. ஆனாலும் என் தேவாதி நான் சொன்ன ஒரே வார்த்தை, என் தேவாதி தேவன் எனக்கு உயிர் கொடுத்தார், அவர் அதே போல எல்லா பிள்ளைங்களுக்கும் இது கொடுப்பார். எத்தனை சிறு குழந்தைகள், எத்தனை சின்ன குழந்தை, 3 மாச குழந்தை, 3 நாள் குழந்தை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல தவித்து கொண்டிருக்குது. அந்த நோவு வந்துட்டு பட்டவங்களுக்கு தான் தெரியும் சொல்றாங்களோ, ஆனா அந்த சிறு குழந்தை என்ன தெரிஞ்சிருக்குது. ஆனா தயவாக இந்த வீடியோ பாத்துக்கிற அத்தனை பேர், இந்த சின்ன குழந்தைல இருந்து பெரியோர் வரையும் மரண படுக்கல இருக்கிற அத்தனை பேருக்காக தயவாக இந்த கேன்சர்
கேன்சர் வியாதியில தவித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக தயவாக உங்கள் கையெழுத்து கும்பிட்டு மென்மை வேண்டுகின்ற தயவு செய்து உங்க ஜெபத்துல ஒரு நிமிடமாவது இந்த கேன்சர் பேஷண்ட்களுக்காக நீங்க மன்றாடுங்க. அதே போல இது வந்துட்டு உலகம் என்றும் வியாதியா அது பரவி கொண்டிருக்குது. ஆனா இது எனக்கு மாற்றம் இல்லைங்க, எத்தனை பிள்ளைங்க எத்தனை கோடி ஜனங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தவித்துக் கொண்டிருக்காங்க. உங்களால ஆன ஒரு உதவிய அந்த குழந்தைங்களுக்கு செய்யுங்க. என்ன உங்களுக்கு ஒரு ரூபாய் உங்களுக்கு நாள் ஆனாலும் தயவாக இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்காக நீங்க தயவாக நீங்க ஒரு அந்த இடத்துல நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு தெரியும் யார் கஷ்டப்படுறாங்க யார் கஷ்டப்படாத இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க தயவாக நீங்க உங்களுக்கு கையால ஆன ஒரு உதவியை நீங்க செய்யணும். அந்த உயிர்களை நீங்க காப்பாத்துங்க. அந்த உயிருக்கு வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு பலமா இருக்கட்டும். உங்க பேரை சொல்லி அவங்க உங்க ஜெபத்தை நீங்க வைங்க. அந்த சிறு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு உங்களுக்காக அவங்க அனுதினமும் ஜெபிக்க நீங்க உதவி செய்வீங்க. அதே போல அவங்களை நீங்க வழி நடத்துங்க. தயவு செய்து இந்த ஜெபத்துல வந்துட்டு ஒவ்வொரு பாஸ்டருங்க ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்டுங்க இந்த உலகத்தை எல்லாம் யார் யார் பார்த்துக்கணும் தயவாக எங்களுக்காக நீங்க மன்றாடுங்க. நான் இந்த நெக்ஸ்ட் வீக் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த ரிசல்ட் இந்த டெல்லியில இருந்து எனக்கு சாங்ஷன் ஆயிருக்கிற இந்த மாத்திரைக்கும் அப்ப இந்த இரிமா டெஸ்ட் இது ரிசல்ட்டுக்காக நான் போகிறது இது ஃபைனல் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு தெரியும் என் தேவன் என்னை சுகப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை வழி நடத்துவார், என்னை இம்மட்டும் காத்துவார், இனியும் என்னை காத்துவார். ஆனாலும் என்னோட ஜெபம் வந்துட்டு நீ எல்லாரும் எங்களுக்காக ஜெபியுங்க. என்னைக்கு ஒரு எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைங்க, இந்த மாதிரி கேன்சர்ல தவித்து கொண்டு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபியுங்க. ஒரு நிமிஷமாவது அதுக்காக நீங்க ஜெபித்து நீங்க கண்ணீரோட ஒரு நிமிஷம் முட்டி காலோட நீங்க ஜெபிக்க போதும் என் தேவாதி தேவன் அவர்களை சுகப்படுத்துவார். உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமா இருக்குவார். எவ்வளவோ பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நீங்க ஒரு விஷயமாக அவங்களுக்காக மன்றாடுமா, அவங்களுக்காக நீங்க அவங்களுக்காக நீங்க எந்த உன்னால உதவி செய்ய முடியுமோ அது செய்யணும். ஏன்னா நான் தவித்த போது நான் ஒவ்வொரு நிமிஷம் தவித்த போது அதே போல நான் தண்ணி மேல தவிக்குமோ அந்த சிறு குழந்தைங்களுக்கு தவிக்கிறாங்க. அதே போல அந்த பெற்றோர்களுக்கு கடன் வாங்கி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க, சாப்பாடு இல்லாத தவித்து கொண்டிருக்கிறாங்க, அங்க இருக்கிற இடம் இல்லாத தவித்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நேரத்துல எத்தனை ஹாஸ்பிட்டல்ல தவித்து கொண்டிருக்கு எவ்வளவோ பிள்ளைங்களுக்கு நீங்க தயவாக அவங்களுக்காக நீங்க நீங்க மன்றாடுங்க. உங்களால கையில காசு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு ஜெபத்துலன்னா நம்ம செய்ய முடியும். ஏன்னா கர்த்தருக்கு சொன்ன ஒரே வார்த்தை ஜெபத்தினால் எல்லாம் முடியும். எப்போ நம்ம வந்துட்டு எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போதும் ஒரு விடுதலை எங்களுக்கு நம்மளுக்கு தர போற தேவன் அதே போல எங்களையும் விடுதலை தருவார், உங்களையும் விடுதலை தருவார், உங்களையும் பலப்படுத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ பார்த்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் என்னை வைத்து இந்த பிரேயரை வைக்கிற ஒவ்வொரு சகோதரியோ சகோதரிகளோ தயவு செய்து நீங்க உங்க பாஸ்டர்களோ உங்களோட தெரிஞ்சவங்களோ அண்ணா எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லி இதுக்காக ஜெபிக்க உலகம் என்றும் எல்லாரும் சொல்லி இதுக்காக ஜெபிக்க நீங்க வழி நடத்துவோம். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். அநேகாயிரம் மக்களை பார்த்திருக்கிறேன், எத்தனை மக்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். எனவே அப்ப உட்கார்ந்து தேவ சமூகத்தை கதரும் போதுதான் இந்த வார்த்தை கத்துக் கொடுத்தார். இதற்காக நான் ஜெபிக்கும் பொழுது கத்தப்படுற பாடல்தான் மனுஷனை நம்பாத அப்படிங்கிற ஒரு பாடல். இது 76வது பாடல். இந்த பாடல் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரோஜனமாக இருக்குன்றத நான் நம்புறேன். கத்த நல்லவர் அந்த கேள்வி கத்தவங்க ஆசிரியப்பார் சொல்றேன். மனசோர்வு கொள்ளாத மாயா தானையா, அவன் ஒரு மாயா தானையா, மாயா தானையா, அவன் ஒரு மாயா தானையா.
அழிவில் இருந்து காக்கும் இயேசு கூட இருக்கிறார்.
அவனை நம்பாத இயேசுவ நம்பு, நீ அவளை நம்பாத இயேசுவ நம்பு, நீ யாரையும் நம்பாத இயேசுவ நம்பு. அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிருபை இந்த தேவனாய் கர்த்தருக்கும் வாய்ப்பளித்த அருமையான அன்பு போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்கள் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கியார் என்பதற்காக அல்ல, உங்களுடைய மனதில் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்களை இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாய் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே மாற்றத்தை உண்டாக்கிய, தேசத்திலே எழுப்புதலை உண்டாக்கிய, தேசத்திலே தேவனை கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்திய ஆதாயப்படுத்திய ஒரு மனிதனுடைய வார்த்தையை முதலாவது நாம் வாசிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு நிருபம் 3:12 வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. ஏற்பாட்டிலே மாற்றங்களை உண்டாக்கிய, எழுப்புதலை உண்டாக்கிய, தேசங்களை அசைவை உண்டாக்கிய தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காய் அழைக்கப்பட்டேனோ, எதற்காய் நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த அழைக்கப்பட்ட நோக்கத்தையும் பிடிக்கப்பட்ட நோக்கத்தையும் செய்து முடிப்பதற்காக நான் ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் ஓடுகிறேன் என்பதாய் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேசத்திலே நீங்களும் நானும் எழுப்புதல் உண்டாக வேண்டும், தேசத்திலே பெரிய மாற்றங்கள் நடக்க வேண்டும், தேசத்திலே பெரிய அறுவடையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நாங்களும் ஏங்குகிறோம். எப்படியாயும் தேசம் ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டும், எப்படியாயும் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதங்களும் கோடிக்கணக்கான ரூபாய் எழுப்புதல் என்ற ஒற்ற வார்த்தைக்காய் செலவு பண்ணப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஏங்குகிற எழுப்புதலை பார்க்க முடியவில்லை, நீங்களும் நானும் வாஞ்சிக்கிற எழுப்புதலை பார்க்க முடியவில்லை. நீங்களும் நானும் எதற்காய் அழைக்கப்பட்டோம் என்பதை, அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து சரியாய் செயல்படுவோமேனால் அழைத்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கரங்களையும் என்னுடைய கரங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை தேவனாய் கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அன்று அந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து செயல்பட்ட அப்போஸ்தலனாய பவுலுடைய கையிலே தேவனாய் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தது போல இந்த கடைசி காலத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகளாகி நம்மை கொண்டும் தேவனாய் கர்த்தர் அப்படியான காரியங்களை செய்ய விரும்புகிறார். நமக்குள்ளே இப்படியான காரியங்கள் உண்டாகும் போது அழைத்த அழைப்பை அறிந்து, அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து, அழைப்பின் நோக்கத்தை புரிந்து நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது, அந்த பாதையில ஓட ஆரம்பிக்கும் போது தேவனாய் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் செயல்பட்டபடியால் அவருடைய கச்சைகளையும் அவருடைய உருமாள்களையும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. இந்த நாட்களிலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழிய பாதையிலே அதிகமாய் ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஆனால் நோக்கம் மறந்தவர்களாய் வாழுகிறோம். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் ஏங்குகிற, நீங்களும் நானும் வாஞ்சிக்கிற அந்த எழுப்புதலை பார்க்க முடியவில்லை. வேத புஸ்தகத்திலிருந்து நமக்கு பரிச்சயமான, நமக்கு மிகவும் அறிந்த ரெண்டு சம்பவங்களை, ரெண்டு மனிதர்களை உங்களை ஞாபகப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:5
முதலாவது வார்த்தையிலிருந்து கூட நாம் வாசிக்க கேட்போம். பின்பு இயேசுவோடே சீஷர்களும் கடலுக்கு அக்கரையில் உள்ள வந்தார்கள். அவர் இயேசு படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து இயேசுவுக்கு எதிராய் வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை குறித்து இந்த மார்க்கனின் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையை 3 பகுதியாய் பிரிக்கலாம். 1, இவன் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்னாடி இருந்த நிலைமை. 2, ஆண்டவர் சந்தித்த உடனே அவனுக்குள் நடந்த அற்புத மாற்றம். 3, ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு அவன் ஆண்டவருக்காய் செய்த காரியம் என்பதாய். உங்களையும் என்னையும் தேவனாய் கத்த இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை போல இருந்த நம்மளை பாவத்திலையும் சாபத்திலையும் நோயிலையும் பிசாசு பிடியிலையும் கரன்ற பிரச்சனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் கட்டப்பட்டிருந்தவர்களாய் நம்மளை தேவனாய் கத்து கிருபையாய் இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்முடைய ஆவியினால் நிரப்பி நம்மளை விடுதலையாக்கி நம்மளை தேவனாய் கத்து சரீரமாகி சபையிலே பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் கொண்டு போய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீங்களும் நானும் கழுவப்பட்டது உண்மை, நீங்களும் நானும் ஞானஸ்தானம் உடன்படிக்கைக்குள்ளாய் தேவனோடு ஐக்கியப்பட்டது உண்மை. ஆனா அதற்கு பின்னாடி அவர் செய்தது போல நீங்களும் நானும் செய்ய மறந்துட்டோம், நீங்களும் நானும் செய்ய தவறிட்டோம். முதலாய் சொல்கிறார், அவன் கட்டப்பட்டிருந்தான், அவன் கட்டப்பட்டிருந்தான், ஒருவனாலும் அடக்க முடியாது இருந்தது. ஒருவனாலும் அவனை அடக்க முடியவில்லை. உறவுகளோடு அவனால் மகிழ்ந்திருக்க முடியவில்லை. உறவுகளோடு அவனோடு ஐக்கியப்பட்டு இருக்க முடியல. அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு என்னும் இரட்சகர் வருகிறார். நீங்களை போல என்னை போல யார் என்னை விடுதலை ஆக்குவா, யார் என்னை ரட்சிப்பா, யார் என்னை மீட்டெடுப்பா, யார் எனக்கு சுகம் கொடுப்பா, யார் எனக்கு அற்புதம் செய்வா, யார் எனக்கு மாற்றத்தை உண்டாக்குவா என்று நாம் ஏங்கிக் கொண்டிருந்த போது விடுதலையாக்கி தேவனாய் கர்த்த அவனுக்கு அற்புத மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்தார். அதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது பாருங்க, அதே அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. இயேசுவிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாயும் தேவாய்க்கத்தை இப்படியான மாற்றங்களை கொடுத்தது உண்மை. நீங்களும் நானும் கட்டப்பட்டு நீங்களும் நான் நிந்தைக்குள்ளாகப்பட்டு அவமானத்துக்குள்ளாகப்பட்டு கண்ணீருக்குள்ளாக்கப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாம திகைத்திருந்த போது இயேசு என்ற இரட்சகர் வந்து உங்களையும் என்னையும் விடுவித்தது உண்மை, சத்தியம். ஆனா அதுக்கப்புறம் நீங்களும் நானும் எதற்காய் அழைக்கப்பட்டோம் என்ப அழைப்பின் நோக்கத்தை மறந்து போனபடினா தேவனாய் கத்த விரும்புகிற எழுப்புதலை தேசத்திலே நீங்களும் நானும் இன்னும் பார்க்க முடியல. அடுத்து சொல்லுகிற வசனம் வாசிங்க, 18வது வார்த்தையை பாருங்க. அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது, இயேசுவுடைய சிஷ்யர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்தவன் அவரோட இயேசுவோட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான்.
இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார் சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்ததை எல்லாம் தெக்கபோல் என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் அழைப்பின் நோக்கம் அறிந்தவனாய், அழைப்பின் நோக்கம் புரிந்தவனாய், தேவனாய் கர்த்தரே தனக்குள்ள கொடுத்த அந்த இரட்சிப்பை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ண தொடங்கினார். ஒரு நாடு முழுவதுமாய் தேவனாய் கர்த்தர் கொடுத்த அந்த இரட்சிப்பை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அந்த மாற்றம் இருந்தது. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த மாற்றம் அத்தனை ஆச்சரியமானது. தேவாய்க்கத்தை உங்களுக்கும் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு ஆச்சரியமானது. தேவ புதரும் உற்று நோக்கி ஆச்சரியப்படுகிறார்கள். அத்தனை பிரிதான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாகி நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களை செயல்படாமல் இருக்கிறதுனாலே தேவன் குறும்புகள் எழுப்புதலை தேசத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அழைப்பின் நோக்கம் புரியாம எதற்காய் அழைக்கப்பட்டோம் என்பது தெரியாம ஏதோ பாரம்பரியமாய் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ காணிக்க கொடுத்துக்கிட்டு ஏதோ தசமபாக கொடுத்துக்கிட்டு ஏதோ பாச சொல்றதுக்கு தலையாட்டிக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாமல் தேவாய் கர்த்தரே அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து நீ செயல்படுவாயானால் தேவாய் கர்த்தரே உன்னை கொண்டு தேசத்திலே பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது நிச்சயம். ஓ ஷேகாபா, தேவனாய் கர்த்தரே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக, உங்களை கொண்டு பெரிய மாற்றங்களை செய்வதற்காக, உங்களை கொண்டு அற்புத அடையாளம் நடைபெறுவதற்காக தேவனாய் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் அழைப்பு வித்தியாசமானது, உன்னை தெரிந்து கொண்ட விதம் வித்தியாசமானது, உன்னை பிரித்தெடுத்த விதம் ஆச்சரியமானது. நீ சாதாரண நபர் அல்ல, தேவனாய் கர்த்தருடைய கரத்திற்குரிய விசேஷித்த பாத்திரம். தேவனாய் கர்த்தருக்கு நீ மிகவும் ஒரு விசேஷித்த பாத்திரம். அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு செயல்படுவாயனா இந்த பிசாசு பிடிச்சவனையே கர்த்தர் தேசத்துக்கு பயன்படுத்துவாரானால் ஏவனை பயன்படுத்த முடியாது, ஏவனை மகிமைப்படுத்த முடியாது, ஏவனை கொண்டு அற்புதங்களை செய்ய முடியாது, ஏவனை கொண்டு மாற்றங்களை உண்டாக்க முடியாது. தேவனாய் கர்த்தரால் அது கூடும். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் மனுஷன் இவளை காண்பிக்கிறேன், எங்களோட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. யோவான் எழுதின நிரு யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனம். அங்கு சமாரியா ஸ்திரியை குறித்து தேவாய்க்கத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த சமாரியா ஸ்திரி ஒரு உபச்சாரி. ஏற்கனவே சொன்ன நபர் பேய் பிடிச்சவன், இந்த சகோதரி ஒரு உபச்சாரி. இவருடைய வாழ்க்கையிலே தேவாய்க்கத்தை சந்திக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார், அவருடைய கிளமையை குறித்து சொல்லுகிறார், அவருடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்துல அவர் வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்க, என் கூட சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. யோவான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசி கேட்போம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிற அந்த மேசியா நான் தான் என்றார். 26வது வசனத்தை வாசிப்போம். 28 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்திருக்கிறார், அவர் நான் செய்தது எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் அவென்று சொல்லி இவன் ஒன்று வந்த வேளை தண்ணி மொழுவதற்காய் வந்தார். இவர் யாக்கோப்பு கொண்டின அந்த குறவில தண்ணி மொழுவதற்காய் வந்தார். அவளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார், அவருடைய பேசுகிறார், அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார், அவருடைய காரியங்களை குறித்து பேசுகிறார். சொன்ன மாத்திரத்திலே அவள் சொல்லி
சொல்லுகிறார், மேசியா வருவார், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லுவார் என்பதை நான் அறிந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், உன்னோட பேசுகிற அவர்தான் நான் என்று சொன்ன உடனே அடுத்த வேளையாக தான் முண்டு கொண்டு வந்த தண்ணி முண்டு கொண்டு வந்த பாத்திரத்தை வைத்துவிட்டு அதை பார்க்கலும் மேலான நோக்கத்தை தேவனாய் கர்த்தருக்கு தந்திருக்கிறார், அதை பார்க்கலும் விசேஷமான காரியத்தை எனக்கு தந்திருக்கிறார், அதை பார்க்கலும் மேன்மையான ரட்சிப்பை எனக்குள்ள கொடுக்க வந்திருக்கிறார், என் பாவங்களை மன்னிக்கிறவர், என் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், என் மீறுதலை மன்னிக்கிறவர், என்னை பரிசுத்த வாழ்க்கையை மாற்றுகிறவர், என்னை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவரை நான் கண்டேன் என்பதை சந்தோஷத்திலே போய் அவள் ஊருக்குள்ளே போய் அவள் செய்த காரியங்களை பாருங்க. அதே நான்காவது அதிகாரத்திலே 39 வார்த்தை வாசிப்போம், 39 வார்த்தையை வாசிப்போம். அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. ஒரு உபச்சாரி தேவனாய் கர்த்தர் தனக்குள்ளே செய்த மாற்றத்தை போய் கிராமங்களுக்குள்ளே சொன்ன மாத்திரத்திலே அந்த கிராமத்துள்ள அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு உபச்சாரியை தேவனாய் கர்த்தர் பயன்படுத்த முடியுமானால் அவருடைய பிள்ளையாக்கப்பட்ட உன்னை எத்தனை அதிகமாய் பயன்படுத்த முடியும். தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்க தேவனாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த பாத்திரம் நீ. நீ ஆச்சரியமான நபர். தேவனாய் கர்த்தருடைய பார்வையிலே நீ மிக விசேஷித்த பாத்திரம். அல்லேலூயா. பேய் பிடித்தவனையும் உபச்சாரியை கொண்டு தேவனாய் கர்த்தர் தேசத்தையும் கிராமத்தையும் அவர் பக்கமாய் திருப்பி இருப்பாரா? உன்னை கொண்டு தேவனாய் கர்த்தர் கிராமங்களை பட்டணங்களை தேசங்களை அவர் பக்கமாய் திருப்ப வல்லவராயிருக்கிறார். அதற்கு காரணம் எதற்காய் அழைக்கப்பட்ட அழைப்பை திரும்பி பாருங்கள். உங்களை தேவனாய் கர்த்தர் ரட்சித்த விதத்தை திரும்பி பாருங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க ரட்சிப்பு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார்களே, திரும்பி பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ளாய் செயல்பட ஆரம்பிப்போம். அழைத்த தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் தேவனாய் கர்த்த தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதில் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. 1 பேதுரு 2:1 தெரிந்த வார்த்தையை நாம் வாசிக்க ஆரம்பிப்போம். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமுமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க அழைக்கப்பட்டது எதற்கா? நீ தெரிந்து கொள்ளப்பட்டது எதற்கா? நீ கழுவப்பட்டது எதற்கா? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. அழைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து செயல்படுவினா அழைத்த தெய்வம் உங்களை சகலவிதமான நன்மையினாலும் சகலவிதமான கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த நோக்கத்தை நீ அறிந்து கொள்வாயினால் உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு அது மிகவும் விலையேறப்பெற்றது. உனக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்புக்காக தன் ஜீவனை கல்வாரியிலே பலியாய் கொடுத்திருக்கிறார், கிரயமாய் செலுத்தியிருக்கிறார். ஏன்னா உனக்குள்ள ரட்சிப்பு உண்டாகணும். உன்னை கொண்டு தேவனாய் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். உன்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உன்னை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். உன்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை தேவனாய் கர்த்தர் தம் பக்கமாய் திருப்ப சித்தமுள்ளவரான அப்படின்னால் தேவனாய் கர்த்தர் உனக்குள்ளாய் விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய ரட்சிப்பு அது மிகவும் விலையேறப்பெற்றது. ஞானிகளுக்கு கிடைக்கவில்லை, கல்விமான கிடைக்கவில்லை, சிறந்தவர்களுக்கு கிடைக்கவில்லை, வல்லவர்களுக்கு கிடைக்கவில்லை. புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு விலையேறப்பெற்றது, விலையேறப்பெற்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காணொளியை பார்க்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ அழைத்த நோக்கத்தை அறிந்து செயல்படுவேனால் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருப்பீங்க.
ஆனா அழைக்கப்பட்ட நோக்கத்தை நீங்க மறந்து போகும்போது கட்டவிழ்க்கப்பட்ட அந்த நிலமிலிருந்து நீங்க மீண்டுமாய் நோக்கத்தை மறந்த போது மீண்டுமாய் கட்டப்பட்டவளாய் மாறி போய் விடுகிறோம். அல்லேலூயா. அதனால் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு பிசாசு பிடித்தவனை பயன்படுத்தி தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்பின தேவனாய் கத்த, ஒரு உபச்சாரியை கொண்டு ஒரு கிராமத்தை அவர் பக்கமாய் திருப்பின தேவனாய் கத்த, இந்த கடைசி காலத்தில் உன்னையும் என்னையும் பயன்படுத்த அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அழைத்த அழைப்புக்கு அர்ப்பணிப்போம், அழைத்த அழைப்பில் நினைத்திருப்போம். தேவனாய் கத்த தேசத்தில் விரும்புகிற எழுப்புதலை நாம் பார்ப்போம். எழுப்புதலை நாம் வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும். எழுப்புதலை கண்கள் காண வேண்டும். எழுப்புதலை காதுகள் கேட்க வேண்டும். எழுப்புதலை நாவு அறிக்கை செய்ய வேண்டும். தேவனாய் கத்த அது சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியாய் கூட நாம் பயன்படுவோம். அழைத்த அழைப்பில் நினைத்திருப்போம். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருடைய நம் இணைந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை அழைத்த உடைய நோக்க நிறைவேறட்டும், என்னை அபிஷேகித்த நோக்க நிறைவேறட்டும். ஏதோ பாரம்பரியமா ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிட்டு காணிக்க கொடுத்துட்டு தயவுசுக்கு வாழாதீங்க. உங்களை ஆண்டவராகிய தெய்வம் எதற்காய் அழைத்தாரோ, எதற்காய் அபிஷேகித்தாரோ, எதற்காய் முன்குறித்தாரோ, அந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. தேசத்திலே தேவனாய் கத்த மாற்றத்தை உண்டாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை கொண்டு உங்களுடைய சபை மாற்றத்தை அடையட்டும். உங்களை கொண்டு உங்களுடைய சபை நிரம்பட்டும். உங்களை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கூட இணைந்தவர்களாய் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்று என்னை அழைத்த உங்களுடைய நோக்க நிறைவேறட்டும், என்னை அபிஷேகித்த உங்க நோக்க நிறைவேறட்டும். என்னை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டீங்களே, அந்த சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி எல்லாரும் கூட ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னை நேசிக்க நல்ல தகப்பனே, உமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனாய் கர்த்த, இந்த நாளிலே ஆண்டவரே நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க எனக்கு நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற எழுப்புதலுக்கு, ஆண்டவரே நீர் விரும்புகிற மாற்றத்திற்கு, நீர் விரும்புகிற உயிர் மீட்சிக்கு தேவநாயகத்தை பயன்படுத்தும். உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அழைப்பில் சத்தம் கேட்டவர்களாய் அழைப்பிலே நிலைத்திருந்து அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அழைத்தவருடைய ஆண்டவரே புண்ணியங்களை அறிவித்து அழைத்தவருக்காய் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்தி உண்மையுத்தமான ஊழியக்காரே என்று ஆண்டவரே கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்கும் போது ஒரு கூட்ட ஜனத்தோடு உமக்கு எதிர்கொண்டு வரத்துக்கான கிருபைகளை தேவனாய் கத்து எனக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய தயவுள்ள கரக்குடு இருக்கட்டும். அன்றுவரே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாய் கிட்ட ஆசீர்வதிப்பீராக. சகலவிதமான நன்மைகளும் கிருபைகளும் இயேசுவின் நாமத்திலே பெருகுவதாக சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சபையாராய் நாங்களை வாழ்த்துகிறோம். கிருபை உங்களை நடத்துவதாக. நேரத்திலும் கூட இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை பங்கு பெறவும் இதில் பங்கெடுக்கவும் அந்த மேலா நேரங்களுக்காக மேலான உண்மைகளுக்காக ஆண்டவருக்கே மகிமை செலுத்தும். அருமையான நேரத்திலும் கூட பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தெரிவித்த அனைத்து அன்பு ஊழியர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களுக்கு நான் அன்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நிகழ்ச்சி கிருபை செய்தி முடிவை சம்பூரணமாக மாற்றுகிற தேவன் இன்று அநேக ஊழியர்களை ஆண்டவரே சொத்து எடுத்து நீ பயன்படுத்துவீரா. ஒவ்வொருடைய காரணங்களையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக யாவரையும் நீ கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இதன் மூலம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லவராக. கர்த்தரை ஸ்தோத்திரம். என்றும் மறவர். ஆமென். God bless you.